हेलो हेलो वन टू थ्री It is an honor for me to be here with you. உங்களுடன் இந்த இங்கே இருப்பது எனக்கு மிகுந்த மரியாதைக்குரியது. And whenever I come to Tamil Nadu, I'm struck by your enthusiasm and by your way of living your life. எப்பொழுதெல்லாம் நான் தமிழகத்துக்கு வந்தாலும் உங்கள் அன்பாலும் உங்கள் வாழ்க்கை முறையாலும் நான் கடுமையாக தாக்கத்துக்குள்ளாகிறேன். அதைத்தான் நான் ஒரு தமிழகத்தின் ஆன்மா என்று அழைக்கிறேன். Have a smile and be positive. தமிழகத்தின் ஆன்மாவை நான் அதிகம் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால் 2000 ஆண்டுகள் பழமையான திருக்குறளை நான் வாசிக்க ஆரம்பித்திருக்கிறேன். தமிழகத்தின் ஆன்மா என்று நான் எதை குறிப்பிடுகிறேனோ அது இந்த புத்தகத்தின் முதல் பக்கத்திலேயே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை, இந்த சுயமரியாதை, இந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஒன்றும் தமிழகம் என்றது புதிதல்ல. இது உங்கள் மொழியிலும் வரலாற்றிலும் கலாச்சாரத்திலும் இரண்டர கலந்திருக்கிறது. That the Prime Minister of this country does not respect this way. இந்த தேசத்தின் பிரதம மந்திரி இந்த ஆன்மாவை மதிக்கவில்லை என்பதையும் நான் கவனிக்கிறேன். I do not think that the Prime Minister of this country has even opened this book. இந்த தேசத்தின் பிரதமர்
இந்த புத்தகத்தின் புத்தகத்தை திருக்குறள் புத்தகத்தை பிரித்து போட பார்த்திருக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும். Because if he had opened this book, he would understand that the only way to work with the Tamil people is to respect them, to love their language, to love their culture. இந்த புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி படித்திருப்பார் என்றால் தமிழக மக்களிடம் இருப்பதற்குரிய ஒரே வழி அவருடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு இவற்றை மதிப்பதும் அவர்கள் மீது அன்பு செலுத்துவதும் தான் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி புரிந்து கொண்டிருப்பார். இதை தவிர தமிழ் உணர்வுகளையும் தமிழ் கலாச்சாரத்தையும் புரிந்து கொள்வதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது. அதை மதிப்பதும் அதன் மீது அன்பு செலுத்துவதும் தான் ஒரே வழி. அண்ட் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தட் இஃப் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி தமிழ் ஸ்பிரிட் அண்ட் தமிழ் கல்ச்சர், இஃப் யூ ஷோ திஸ் மச் அஃபெக்ஷன் டு தி தமிழ் பீப்புள், தே வில் கிவ் யூ திஸ் மச் அஃபெக்ஷன். தமிழகத்தில் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நாம் கொஞ்சம் அன்பு கொடுத்தால் போதும், தமிழக மக்கள் மனம் திறந்து ஏராளமான அன்பை செலுத்துவார்கள். தமிழக மக்களுக்கு ஒரு பெரு மரியாதையும் அன்பையும் நாம் செலுத்தினோம் என்றால் அதை விட இரண்டு மடங்கு தமிழக மக்கள் திருப்பி தருவார்கள். அவர்கள் மீது ஒரு சிறிது அன்பு செலுத்தினாலும் அதை விட இரண்டு மடங்கு அன்பை அவர்கள் திருப்பி தருவார்கள். தமிழக மக்களுடன் எப்படி உறவாடுவது என்பது மிகவும் ஒரு எளிமையான விஷயம் தான் புரிந்து கொள்வதற்கு. இந்த மாதிரியான உறவுபூர்வமான உறவுகள் வாழ்க்கை முழுவதுமானது எப்பொழுதும் மாறுகிறது. One language, one culture, one history. Arunay, who is he insulting? பிரதமர் நரேந்திர மோடி ஒரே வரலாறு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுது அவர் யாரை அவமதிக்கிறார்? What does he mean by one language, one history, one culture? ஒரே வரலாறு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்று சொல்வதன் மூலம் நரேந்திர மோடி என்ன சொல்ல வருகிறார்? Is Tamil not a language? தமிழ் மொழி இல்லையா? Do the Tamil people not have a history? தமிழக மக்களுக்கு வரலாறு இல்லையா? Do the Tamil people not have a culture? தமிழக மக்களுக்கு கலாச்சாரம் இல்லையா? Who does he think he is? தமிழக மக்கள் யார் என்று நரேந்திர மோடி இருக்கிறார்? So he can come and tell the Tamil people one language, one history, one culture. என்ன தைரியத்தோடு தமிழக மக்களை பார்த்து ஒரே மொழி, ஒரே வரலாறு, ஒரே கலாச்சாரம் என்று நரேந்திர மோடி சொல்கிறார்? Who has given him that right? யார் நரேந்திர மோடிக்கு அந்த உரிமையை கொடுத்தது? I said in my speech yesterday, if we say that Tamil Nadu is India, then we have to in the same voice say that India is Tamil Nadu. நான் நேற்றே பேசும்பொழுது சொன்னேன், நாம் தமிழகம் இந்தியாவை, தமிழகம் இந்தியா என்று சொல்லும் பொழுது இந்தியாவும் தமிழகம் தான் என்று சொல்ல வேண்டும். If we say Bengal is India, then in the same voice we have to say India is Bengal. நாம் பெங்கால் இந்தியா, பங்காளம் இந்தியா என்று சொல்லும் பொழுது அதே உணர்வோடு இந்தியாவும் பங்காளம் என்று சொல்ல வேண்டும். பஞ்சாப் இந்தியா என்று சொல்லும் போது அதே குரலில் இந்தியா, இந்தியா பஞ்சாப் தான் என்று சொல்ல வேண்டும். இதன் அர்த்தம் என்னவென்றால் நமது உறவு பாலம் மரியாதையின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் மீதான அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு மேல அன்பால் கட்டப்பட்டிருக்கிறது. Today you have a government in Tamil Nadu that is controlled by the Prime Minister. தமிழகத்தில் அரசாங்கம் இந்திய பிரதமரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. Thousands of crores of rupees have been taken by the government from the people of Tamil Nadu. ஆயிரக்கணக்கான கோடிகள் தமிழக அரசால் தமிழக மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. In every single state, opposition state, Prime Minister Modi uses CBI and ED to attack the opposition. ஒவ்வொரு மாநிலத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி அமலாக்கத்துறையையும் சிபிஐயும் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு எதிராக பயன்படுத்த
பயன்படுத்துகிறார். Why is the investigation into corruption in Tamil Nadu stop? எல்லா மாநிலங்களிலும் தனது அரசு அதிகாரத்தை பயன்படுத்த நரேந்திர மோடி தமிழகத்தில் மட்டும் தமிழக அரசாங்கத்தில் ஊழலை விசாரிக்க ஏன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த மறுக்கிறார்? Why is the ED and the CBI not investigating the Chief Minister and the Government of Tamil Nadu? எதனால் மத்திய அரசின் அமலாக்கத்துறையும் தேசிய புலன் சிபிஐயும் தமிழக அரசாங்கத்தின் ஊழலை விசாரிக்காமல் இருக்கின்றன? What is the Chief Minister of Tamil Nadu giving Narendra Modi in exchange for this statement? இதை செய்யாமல் மத்திய அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பதற்காக தமிழகத்தின் முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு என்ன படுக்கிறார்? That is the central question. இதுதான் ஒரு முக்கியமான மையமான கேள்வி. And Narendra Modi feels that just because he has the remote control of the government of Tamil Nadu, he has the remote control of Tamil Nadu. தமிழக அரசை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கட்டுப்படுத்துவது போல தமிழக மக்களையும் தமிழகத்தையும் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கட்டுப்படுத்த முடியும் என்று நரேந்திர மோடி நினைக்கிறார். He does not realize that in the coming election, the people of Tamil Nadu are going to take the battery out of its remote control and throw it away. நரேந்திர மோடிக்கு புரிந்திருக்கவில்லை, அந்த ரிமோட் கண்ட்ரோலிலிருந்து பேட்டரியை எடுத்து வருகின்ற தேர்தலில் தமிழக மக்கள் வெளியே வீசப் போகிறார்கள் என்பது. I'm here to help you get a government that listens to the Tamil spirit, protects the interests of poor people, weak people, farmers, laborers, weavers, fishermen. நான் இங்கே வந்திருக்கேன், இங்கே வந்திருக்கிறேன் என்றால் அடுத்த அமையவிருக்கின்ற அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு உதவவே நான் வந்திருக்கிறேன். அடுத்த தமிழகத்தில் அமையவிருக்கின்ற அரசாங்கம் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். மக்களின் மொழியையும் மக்களின் உணர்வையும் கலாச்சாரத்தையும் புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். மீனவர்களையும் விவசாயிகளையும் பெண்களையும் ஏழை எளிய மக்களையும் காப்பாற்றுவதாக இருக்க வேண்டும். மிஸ்டர் நரேந்திர மோடி ஒர்க்ஸ் ஃபார் 5 or 6 பிக் இண்டஸ்ட்ரீஸ். பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் 6 பெரும் தொழிலாளர்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் மட்டுமே வேலை செய்கிறார். Everything he does is to help those 5 people improve their financial position. இந்த 5 கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரும் தொழில் நிறுவனங்களில் பணத்தை முன்னேற்றுவதற்காகவே நரேந்திர மோடி ஓயாது உழைக்கிறார். Demonetization, GST, the way he behaved during corona, everything is designed to help those 5 or 6. பணாதிபடிக்கம், மோசமாக செயல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி, கொரோனா காலத்தில் ஒரு நரேந்திர மோடி மக்களுக்கு எதுவும் செய்யாமல் இருப்பது, இதையெல்லாம் அந்த பணக்காரர்களுக்கு உதவுவதற்காக மட்டும்தான். இதெல்லாம் தமிழக மக்களை பலவீனப்படுத்துவதற்காகவே நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கிறார். You ask anybody in Tamil Nadu whether demonetization helped him. You ask anybody in Tamil Nadu whether GST helped him. Every single person will answer no. We got nothing from it. தமிழகத்தில் யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், பணமதிப்பு நீக்கம் உங்களுக்கு உதவி செய்ததா, இல்லை ஜிஎஸ்டி என்று உங்களுக்கு உதவி செய்ததா என்று எல்லோரும் சொல்லுவார்கள், அப்படி இல்லை என்று. The idea is to break the backbone of the small and medium business. சிறு குறு நடுத்தர தொழில்களில் முதுகெலும்பை முறிக்க வேண்டும் என்பதற்காகவே நரேந்திர மோடி இதை செய்தார். The idea is to break the backbone of the Indian farmers. இந்திய விவசாயிகளின் முதுகெலும்பை முறிக்க வேண்டும் என்று தான் நரேந்திர மோடி இப்படி செய்கிறார். And to make the Indian laborers into a slave. இந்திய தொழிலாளர் வர்க்கத்தை அடிமைகளாக மாற்ற நரேந்திர மோடி விரும்புகிறார். All to make these 5 or 6 people happy. இந்த 5 பணக்காரர்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் மகிழ்ச்சி அடைவதற்காகத்தான் இதை நரேந்திர மோடி செய்கிறார். அதனால் தான் தமிழக முதலமைச்சரை ரிமோட் கண்ட்ரோலில் தமிழகத்தின் முதலமைச்சர் பணமதிப்பு நீக்கம் வந்த பொழுது அதை கண்டித்தாரா? பணமதிப்பு நீக்கம் முட்டாள்தனமானது என்று தமிழகத்தின் முதலமைச்சர் சொன்னாரா? Did he have the guts to say GST is nonsense? GST முட்டாள்தனமானது என்று சொல்வதற்கான தைரியம் தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததா? Did he have the guts to say we don't want 5 different taxes, we want 1 tax, minimum tax?
people lakhs of crores of rupees in loan waivers. ஐந்தே இந்த பெரும் வளர்ச்சிகளுக்கு லட்சக்கணக்கான கோடிகள் கடனை தள்ளுபடி செய்யவில்லை ஏன் என்று தமிழகத்தின் முதலமைச்சர் பிரதமரை கேட்டாரா? நோ, இல்லை. And the reason is because of his past. Because in the past he did corruption. ஏன் அவர்கள் கேட்க முடியும் என்று அவர்கள் ஊழல் சாதனத்தில் விரும்பி கிடக்கிறது. அதனால்தான் நரேந்திர மோடி எதற்கு தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதற்காக நரேந்திரர் எதற்காக எடப்பாடி பழனிசாமியில் ஊழல் வரலாறு தமிழக மக்களின் எதிர்காலத்திற்கு குறிக்க வர வேண்டும்? எவ்வளவு தமிழக மக்களின் எதிர்காலம் ஒரு மனிதனின் தவறால் தீர்மானிக்கப்பட வேண்டும்? நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுகிறார். இதற்காக தமிழக மக்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட வேண்டுமா? தமிழகத்தின் மீது நரேந்திர மோடியும் பிஜேபியும் ஆதரவு செலுத்திய அழுத்தத்தில் இருந்து தமிழக மக்களையும் மண்ணையும் விடுவிப்பதற்காகத்தான் இந்த தேர்தல் வருகிறது. நரேந்திர மோடியின் ரிமோட் கண்ட்ரோலில் இருந்து வேட்டையை எடுத்து பெரிய வீசுவதற்காகவே இந்த தேர்தல் வருகிறது. நரேந்திர மோடி வேட்டை பிடிக்கு வெளியே ஏற்றப்பட்ட ரிமோட் கண்ட்ரோலை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒன்று நடக்காது. RSS ideology, please understand one thing. RSS ideology is anti-Tamil. ஆரோக்கியத்தில் சித்தாந்தம் என்பது தமிழக மக்களுக்கும் தமிழக மண்ணுக்கும் எதிரானது. தமிழக மக்களின் உணர்வுகளையும் ஆன்மாவையும் பலவீனப்படுத்தும் உள்நோக்கம் கொண்டது. நாம் எப்பொழுதும் எக்காரணத்தை முடித்து இதை அனுமதிக்கக் கூடாது. தமிழக மக்களை தமிழக மக்களின் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தும் உரிமையுடையவர்கள். நாங்கள் எப்பொழுதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மண்ணு மீதும் அன்பையும் மரியாதையும் செலுத்துவோம். இதை செய்வது எனது வரலாற்று கடமையாகும். எனது பாட்டியையும் எனது தந்தையையும் எனது குடும்பத்தையும் எப்பொழுதும் நீங்கள் அன்போடும் மரியாதையோடு நடத்தியிருக்கிறீர்கள், விரும்புகிறீர்கள். அதனால் இதை தமிழக மக்களையும் தமிழக மண்ணின் எதிர்காலத்தையும் காப்பாற்ற வேண்டியது எனது கடமை என்று நான் கருதுகிறேன். அன்பும் மரியாதையும் தவிர வேறு எந்த வழியிலும் தமிழக மக்களை நான் அணுக மாட்டேன். நான் இறக்க வழியிலும் தமிழக மக்களையும் மண்ணையும் அன்பு செலுத்தவர்கள் மரியாதை செலுத்துவேன். And you will find me in Delhi as a soldier protecting your people. Delhi il irukkira Delhi il ungalaudaiya paadhagavaramaga naan eppozhum irupen. I appreciate very much that you came here, you listened to me. Thank you very much. Nandri. Inge vandhu ennudaiya oraiyai kettadharkaga